What's up guys, welcome back to my YouTube channel. Hope you guys are doing absolutely fine. So இன்னைக்கு வீடியோ வந்து அருமையாக இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து தம்னெயிலோ இல்லை இன்ட்ரோவோ பார்த்து தெரிஞ்சிருக்கோம் இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது. எஸ் டுடே வி ஆர் கோயிங் டு ஹேவ் அ லுக் ஆன் த பிராண்ட் நியூ அப்ரிலியா எஸ்ஆர்எக்ஸ் 160. எஸ் ஸோ வண்டிங்க ரிவ்யூ வந்து நான் ஒன்றே ஒன்று தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நல்லா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அதே வந்து மோட்டிவேஷனலாக வச்சுட்டு வந்து இந்த வீடியோ பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வந்து ஷோரூம் போய் மீட் பண்ணோம். ஷோரூம் வந்துருச்சு, இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஷோரூம் டேரெக்டாக மீட் பண்ணலாம். ஆல்ரைட் கைஸ், ஃபைனலி நம்ம வந்து ஷோரூம் ரீச் பண்ணிவிட்டோம். ஸோ நம்மளுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஜேம்பி மாடல் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய்ட்டு வண்டியோடைய ஸ்பெக்ஸ் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளுக்கு இங்கே வந்து மோகன் சொல்லி ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டாகிருக்கார். அவர் வந்து வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வீடியோவில் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுற அப்படி இருக்காரு. ஸோ நம்ம வந்து உள்ளே போய் பார்ப்போம். வணக்கம் சார். வாங்க சார், நல்லா இருக்கேன் சார். ஸோ நான் சொன்ன மிஸ்டர் மோகன், இவர் தான். ஸோ இவர் தான் வந்து நம்மளுடைய வீடு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு வண்டியோட ஃபுல் ஃபெக்ஸ் வந்து சொல்கிறதுக்காக. ஸோ ஆரம்பிக்கலாமா சார்? ஆரம்பிக்கலாம் சார், வாங்க. வணக்கம் எல்லாருக்கும், எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எஸ்எக்ஸ்ஆர் 160 அப்ளியோட ஸ்மாலஸ்ட் ஸ்கூட்டராக பார்க்குறோம். இது ஒரு இன்றைக்கி இருக்க சென்னை சிட்டியில் இருக்க ஒரு மேக்ஸோ ஸ்கூட்டராக நம்ம பார்க்க போகிறோம். வண்டியை பற்றி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை கஸ்டமருக்கும் சொல்ல போகிறேன். கஸ்டமராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை மாதிரி பார்க்கலாம். என்னோடய வண்டியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்ளியோட எஸ்எக்ஸ்ஆர் ப்ராடக்டை பார்க்கும்போது நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஒரு ஸ்டாண்டர்ட் மாடல் பார்த்துருப்போம். அந்த மாடல் உங்களுக்கு ப்ரீவியூவில் காட்டுவார். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் வெர்ஷனாக இன்றைக்கி இருக்க நியூ ஜென்ரேஷனில் ஒரு மேக்ஸோ ஸ்கூட்டராக இருக்குது. ஸோ 160 சிசியில் நம்ம ஃப்ரண்ட்டு வீல்லேருந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்டு வீல் வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சஸ் ரிம்மில் உங்களுக்கு 120-270 mm டயர் திக்னஸோட டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்குது. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் வருது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து 220 mm டிஸ்க், 3.5 mm பிளேட்டில் உங்களுக்கு வென் கிளஸ்டர் டிஸ்கோட ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ப்ளஸ் வந்து இதோட ஃப்ரண்ட் டெலோஸ்கோபி சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 mm இன்னர் டியூப் வித் ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் வித் கேலிபர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் கேலிபர் பைடேர் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்டு ஏபிஎஸ் ஃபங்க்ஷன், ஆன்டிலாக்கிங்கோட பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்சின்றது டெஸ்ட் ரைட் பண்ணி பார்த்து நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் ட்ரைவ் பண்ணி உங்களுக்கு சொல்லலாம். இதோட ஃப்ரண்ட் கவுல் டிசைன் வந்து சிங்கிள் கவுலாக இருக்கும். இது உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வண்டியிலுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் தனித்தனியாக ஆடும். பட் இந்த ஃப்ரண்ட் கவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் டிசைனில் ஃப்ரண்ட் ஃபுல் ஸ்போர்ட்டிவான மேக்ஸோ ஸ்கூட்டர் ஒரு சூப்பர் பைக் லுக்கோட டிசைன்ஸில் இருக்கும் உங்களுக்கு. ஃபுல்டு லைங் வித் லிங்க்ஸிங் சிங்கிள் ஹேண்டில் ஒரே ஃப்ரேமில் இருக்க ஒரு ஃபைபர்கோட மெட்டல் ஒரு மெட்டல் மாதிரி இருக்க திக்னஸோட ஃபைபரோட பாடி கண்டிஷன் இதில் இருக்கும். ப்ளஸ் வந்து இதில் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஸ்போர்ட்டிவாக ரொம்ப பவராக இருக்க ஒரு ஹெட்லை லைட். ஸோ இதில் வந்து டியூவல் ஆப்ஷனில் இருக்கும் உங்களுக்கு. லோ பீம் ஐபீம் ரெண்டு ப்ரெஷர் இருக்குது. லோ பீமில் இருக்கும். இதே நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைட் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு நார்ம்ஸ் இருக்குது, வண்டி வந்து ஆனில் இருக்கணும், வெஹிக்கிள் வந்து ரன்னிங்கில் இருக்கணும், ஆனில் இருக்கணும். ஸோ அதுக்காக சிங்கிளாக ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, ஒரு யூனிக்காக இருக்க லைன்ஸ். ப்ளஸ் வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்கும் நைட் டைம் போகிறதுக்கான விசிபிலிட்டியான லைட்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இதோட இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேஷன் சைடில் கார்னரில் ஒரே லைட்ஸ் ஃபோக்கஸில் கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸு. இதோட இது லாங் போகும்போது எவ்வளோ விசிபிலிட்டியாக இருந்தாலும் உங்களோட எவ்வளோட மூட் லைட்டாக இருந்தாலும் இது கிளியர்டாக பிக்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ட் ஆகும் உங்களுக்கு. ஸோ லாங்ஸ் ரொம்ப ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இதோட எல்இடி லைட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும். ரொம்ப லைக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு இதை நம்ம எடுத்துப்பாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இதோட கிளஸ்டர் இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து வைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குக்கு எந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்களோ அதே மாதிரி இருக்க ஒரு ஸ்கூட்டர். ஸோ இந்த ஸ்கூட்டரோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைசஸ் வந்து ரொம்ப லாங் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம ஹைவேஸில் போகும்போது ஒரு 80-90-100 ட்ராவல் பண்ணும்போது ஸோ ஏரை ஈஸியாக கட் பண்ணி வெட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் என்னாங்கன்னா ஒரு 80-90 போகும்போது உங்களுக்கு ஃபேஸில் வர ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏர் வந்து ரொம்ப ஃபேஸில் படும். ஸோ அதை கட் பண்ணி ஈஸியாக உங்களோட ட்ராவல் பண்ணும்போது வண்டியோட ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்ம அந்த போகிற வேகத்தை ஈஸியாக நம்மளுக்கு டிரைவ் கட் பண்ணி கொடுக்கும். அதனால் நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணுறதுக்கான எல்லா போர்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் ஃப்ரண்ட்டில் நம்பர் போயிட்டு வரும். ரொம்ப ரொம்ப ஸ்டைலிஷான இந்த விங்ஸ் ஷீல்டு வந்து எப்படின்னா உங்களுக்கு நார்மலாக வந்து ஒயிட்டில் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் பட் இதில் ரொம்ப கிளாஸ்டாக கொடுத்துருப்பாங்க.
ஏனா நம்ம ஒரு சன்லைட்ல போகும்போதோ இல்ல நார்மலா இது பண்ணும்போதோ சோ நம்மளோட லைட் அட்ராக்ஷன் வந்து ஈஸியா அப்சார்ப் பண்ணனும் லைட்ஸ் சோ சன்லைட்ல சோ நைட்ல வந்து அதோட விசிபிலிட்டி வந்து நார்மலா லைட்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்ல தான் உங்களுக்கு லைட் ஹை பீம்ல இருக்கும் சோ அந்த லைட்டை ரிஃப்ளெக்ஷன் பண்ணாலும் நமக்கு எதுவும் ஆகாத அளவுக்கு சோ இந்த விண்ட் ஸ்கிரீன் நல்லா கொடுத்துருப்பாங்க சோ நம்ம ஃப்ரண்ட் உள்ள வியூவை பார்த்துட்டோம் அதுக்கு அப்புறம் நம்ம இந்த சைட் வியூல பாக்கும்போது பார்த்தினா இந்த ஃப்ரண்ட் வைபரோட ஃபுல் லெங்த் இதுல இருக்கும் ப்ளஸ் இந்த சைடோட ஃப்ரீ வியூல இருக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஸ்டிக்கான ஃப்ளோர் ஃப்ளோர் லெக்ஸ் இருக்கலாம் நம்ம வந்து ஈஸியாக ஃப்ளோர்ஸ் நல்லா ஃப்ளோர் வந்து நல்லா லிக் பண்ணி நல்லா கால் வைக்கிறது நல்லா இருக்கும் அண்ட் ஸ்டேபிளான ரைட் பண்ணுறதுக்கு ஹேண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதோட ஹேண்டில் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆட்லியாக இருக்கும் ஸோ இதில் வந்து ஈஸியாக பிரேக்கிங் அப்ளையன்ஸ் இருக்கும் ஆக்சிலேட்டர் மூவ் நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க ரியர் மியூ வந்து நல்லா கிளியராக இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி ரெண்டு சைடில் இருக்க மிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் ஸ்டைலிஷாக இருக்கும் இதோட ஹேண்டில் பார் வந்து ஃபுல் டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டு ஃபுல் ஃபோக்கஸ் ஆன் பைக் இதோட ஸ்கூட்டர் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ கிராஸில் ஒரு சிம்பிளாக இருக்க ஒரு மோட்டோ யூனிட்டில் இருக்க மாதிரி ஒரு மேக்ஸோ லைஃப் ஒரு நார்மலாக வச்சுருக்க ஒரு ஸ்கூட்டருக்கும் பைக்குக்கும் ஒரு மிடிலஸ்ட் வெஹிக்கலாக நம்ம அதை சொல்ல முடியும் ஈஸியாக ஏறவான ஓட்டலாம் மென் அண்ட் உமன் ஸோ இந்த ரெண்டு மிரர் வந்து ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி ஈஸியாக ரியர் வியூவில் கிளியராக இருக்கும் ப்ளஸ் வந்து இதோட ஃப்ரண்ட் டிஸ்கோட யூனிட் இதில் இருக்கும் ப்ளஸ் வந்து மல்டி ஃபங்க்ஷனோட ஸோ ஃபுல் டீட்டெயில் வியூ இதில் பார்க்கலாம் ஸோ 26 செல்சியஸ் இருக்க ரூம் டெம்பரேச்சர் எவ்வளோ கிலோமீட்டர் நம்ம போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஃபியூல் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி ஃபியூல் எவ்வளோ இருக்குது அந்த எம்டி இப்போ நம்ம இப்படி ஆஃப் பண்ணி பார்த்தா தெரியும் உங்களுக்கு இங்கே இருக்கும் பாருங்கள் ஃபியூலோட ஃபார்ம்ஸு டேங்க் வந்து 7 லிட்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதுக்கான ஃபியூலோட ஸ்டாப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு இது இருக்கும் பாருங்கள் ஒரு இது லைக் இருக்கும் ஸோ ப்ளஸ் வந்து இதோட ஆர்பிஎம் லெவல் எவ்வளோ இருக்கும் நம்ம எவ்வளோ ஸ்பீடோமீட்டர் போகும் அப்படின்ட்டு டைம் என்ன டைம் 12:16 அண்ட் கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் போயிருக்கும் சரிங்களா இதில் ட்ரிப் A ட்ரிப் B ரெண்டு இருக்குது ஸோ நம்ம பார்க்கலாம் ப்ளஸ் வந்து இந்த சி அண்ட் ஹாட் இது எதுக்கு அப்படின்னா சி வந்து கோல்டு கண்டிஷன் இது வந்து ஹாட் கண்டிஷன் ஸோ ஒரு லாங் ட்ரைன் அப்படி நல்லா பெய்யுது மழை பெய்யுது அப்படின்னும் போது ஸோ எந்த ஒரு வெதர் கண்டிஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான எல்லா ஒரு டெக்னாலஜியும் இதில் இருக்குது ஸோ வண்டி இன்ஜின் எவ்வளோ கோல்டு கண்டிஷனில் இருக்கா ஹாட் கண்டிஷனில் இருக்கா எவ்வளோ இப்போ நம்ம ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் போகிறோம் இல்லை 200 கிலோமீட்டர்ஸ் நம்ம நிற்காம போகிறோம் அப்படின்னும் போது இன்ஜின் ரேட்டிங் தெரியும் உங்களுக்கு அதனால் வந்து என்னன்னா நம்ம வண்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத இதில் ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் இருக்கும் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏபிஎஸ் டெக்னாலஜியோட லிங்க் கொடுத்துருப்பாங்க ஒரு பிளிங்க் பண்ண வரும் அதுமாதிரி இன்ஜின் இண்டிகேஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி லெஃப்ட் இண்டிகேட்டர் ரைட் இண்டிகேட்டர் இண்டிகேஷன் தனித்தனியாக இருக்கும் அதே மாதிரி ஐபிஎம் லோபியும் இருக்கும் உங்களுக்கு பாசிங் லைட்ஸ் கூட இதுலேயே இருக்கும் உங்களுக்கு ப்ளஸ் வந்து ஃபியூச்சர் அப்டேட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் லெவல் இதில் உங்களுக்கு பண்ணும்போது பார்க்கலாம் ப்ளஸ் வந்து இதில் கால் கனெக்டிவிட்டின்ற மாதிரிலாம் ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஃபியூச்சரில் இருக்குது நீங்கள் அதை வெஹிக்கிள் பை பண்ணும்போது நம்ம அதை பார்க்கலாம் அதை ஸோ அதை இது தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் வந்து வண்டியோட ஆன் அண்ட் பட்டன்ஸ் இங்கே இருக்குது வண்டியோட செல்ஃப் ஸ்டார்டர் இங்கே இருக்குது ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ளஸ் வந்து வண்டியோட ஃப்ரண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபுல் டு ஃபுல் பைக் டிசைனில் இருக்க ஒரு மேக்ஸோ லைஃப் ஸ்கூட்டர் தான் நம்ம இங்கே பார்க்குறோம் ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டு நம்ம எல்லோரும் மார்க்கெட் போவோம் பர்ச்சேஸ் பண்ணுவோம் ஸோ அதை பார்க்குறதுக்காக என்ன பண்ணுவோம் வாங்குவோம் ஒரு கேரி பேக் வாங்குவோம் ஸோ அதை மாட்டுறதுக்கான ஒரு ஊக்கு இருக்கும் ப்ளஸ் வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ இந்த இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஒரு டேஷ்போர்ட்ஸ் மாதிரி இருக்கும் இது எதுக்கு அப்படின்னா இது நம்ம கீஸ் எடுத்து ரிமூவ் பண்ணும்போது இது ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணும்போது இங்கே ஃப்ரண்ட் ஓப்பன் ஆகும் இங்கே மொபைல்ஸ் வச்சுக்கலாம் இல்லை ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் ட்ராவல் பண்ண சின்ன மினி பாட்டில் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து இதில் யூஎஸ்பி கேபிளோட சாக்கெட் இருக்குது ஏன்னா லாங் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம யூஎஸ்பி யூஸ் பண்ணுவோம் ஸோ ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் 150 கிலோமீட்டர்ஸ் மினிமம் 50 கிலோமீட்டர்ஸ் போகும்போது உங்கள் மொபைலில் சார்ஜ் இல்லை அப்படின்னா இதில் கேபிள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோன் அங்கே வச்சுக்கலாம் ட்ராவல் பண்ணலாம் எதுனாவது வந்து சாப்பிடணும் அப்படின்னா கூட இதில் வச்சுக்கலாம் மற்ற வண்டியில் எல்லாமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எம்டியாக இருக்கும் பட் இதில் வைக்கிற மாதிரி ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க அதனால் வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் இல்லை ஒரு சாப்பிட்ற ஐட்டம் வச்சுக்கலாம் ஒரு சாக்லேட்ஸ் எதனா ஒன்று வச்சு இங்கே ட்ரைவ் பண்ணலாம் ஃப்ரண்ட்டில் எதனா வைக்கணும் அப்படின்னா கூட வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் கீ போடுறேன் அப்ரிலியோட கீ ரெண்டு கீ தருவோம் பார்த்துக்குங்க ப்ளஸ் வந்து சாவியோட ஆன் பண்ணுறோம் ஸோ இக்னிஷன் ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோம் ஸோ அதேமாதிரி சைட் லாக் பண்ணும்போது நார்மலாக யூஸ்வலாக மற்ற ஆல் வெஹிக்கல்ஸில் பண்ணுற மாதிரி தான் சைட் லாக் பண்ணி சாவி எடுத்துடலாம் இந்த ஃப்ரண்ட் அப்பியரன்ஸ் பார்த்துட்டோம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்ஜின் இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 160cc பவர்ஃபுல் இன்ஜின் 3-valve இன்ஜின் ஸோ இதோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் எல்லாவோட சென்சார்ஸ் இருக்குது மொத்தம் 6 சென்சார்ஸ் இருக்குது ஃபியூல் இன்ஜெக்ஷனோட கோடட் எல்லாமே இதில் இருக்குது உங்களுக்கு ஃபுல் டு ஃபுல் டெக்னாலஜி அண்ட் ஆட்ஸ்பெடாக இருக்குது இதில் வந்து சைலன்சர் கோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பூம் எக்ஸாஸ்ட் நார்மலாக வர ஸ்போர்ட்ஸ் மற்ற வண்டியோட ரொம்ப ரொம்ப
இந்த சைலன்சர் போர்டு நல்லா இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இந்த சென்சார்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உள்ள ஈசி யூனிட் கிட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வண்டியை நீங்கள் ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அதோட பவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம். இதோட சென்சார் ஸ்டெப்ஸ் அப் மோட்டர் இருக்குது, அப்புறம் ஓட்டு சென்சார் இருக்குது, வண்டியில் வர சைலன்சர் எக்ஸாஸ்ட்லேருந்து வர உங்களுக்கு நாக்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி உங்களுக்கு எவ்வளோ தூரம் கன்வெர்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி உங்களுக்கு ஆக்டோவஸ். ஸோ உங்களோட உங்களோட எப்படி சொல்கிறது உங்களுக்கு நாக்ஸ் எந்தளவுக்கு வந்து பாயிண்ட் 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 உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி பொல்யூஷன் எமிஷன்லேருந்து பிஎஸ் சிக்ஸ் வரையும் நம்ம இன்ஜினோட டிசைன்ஸோட பிஎஸ் சிக்ஸோட ஓரியன்டாக இருக்க இப்போ இருக்க நாம்ஸோட இருக்க கண்டிஷனில் எல்லாமே இந்த சைலன்சரில் இருக்கும். ஸோ நீங்கள் வண்டி டிரைவ் பண்ணுறீங்க, லாங் போகிறீங்க, உங்கள் வண்டியில் நாக்ஸ் வந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓட்டோ சென்சார் லிமிட் பண்ணி உங்கள் வண்டியோட இன்ஜினோட ரிஃப்ளெக்ட் பண்ணும். இப்போ அதிகமான ஒரு நார்மல் பெட்ரோலும் உங்களுக்கு ஏர் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு கார்பெட்டில் ஃபியூல் இன்ஜெக்ஷன் எவ்வளோ ஃபயர் ஆகுதோ அந்த ஃபயரிங் ரிமூவ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் டோட்டலாக இருக்காது. ஸோ உங்களோட தேவையான பெட்ரோல் எஃபிஷியன்சி ஃபயர் ஆகும், அந்த ஃபயரிங் எக்ஸாஸ்ட் வழியாக வந்து பேலன்ஸ் வெளியே வரும். பவரிங் பவர் எந்தளவுக்கு புல்லிங் இருக்கோ அந்தளவோட டார்க் உங்களுக்கு பவர் எல்லாமே புல்லாகி பேலன்ஸ் இருக்க பாயிண்ட் 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 1% வந்து இந்த ஓட்டோ சென்சாரில் வெளியே வரும். பை சான்ஸ் உங்களுக்கு அதிகமாக உங்களுக்கு பெட்ரோல் லாஸ் ஆகுது இல்லை அதிகமான உங்கள் வண்டியில் வந்து பவர் ஃபயரிங் ஆகுது அப்படின்னா இந்த ஓட்டோ சென்சார் ரிஃப்ளெக்ட் பண்ணும், உங்களுக்கு சென்சார் இன்டிமேட் பண்ணும், உங்களுக்கு இன்ஜினில் வந்து ஒரு வார்ம் கொடுக்கும், உங்களுக்கு அலர்ட் மெசேஜும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் மல்டி கிளஸ்டரில் வரும். ஈஸியாக அதில் சென்சார்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்போம் இங்கே ஈஸியாக. ஸோ இதனால் என்ன ஆகும்னா உங்கள் வண்டியில் எதனால் ஃபியூலில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ இல்லை ஏரில் எதனா ப்ராப்ளம் இருந்தாலோ உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும், உங்களுக்கு ஐடென்டி ஆகும் அண்ட் ஐடென்டிஃபை ஆகும். ஸோ நீங்கள் சர்வீஸ் சென்டரை நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ணலாம், பார்க்கலாம். அதே மாதிரி இந்த லெக் ஃபுட் ரெஸ்ட். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வண்டியில் வரும், பட் இதில் ஈஸியஸ்ட்டாக நல்லா கவ் பண்ணுற மாதிரி இந்த டிசைன்ஸ் எல்லாமே கால் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்லிப் ஆகாத மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த லெக் ஃபுட் ரெஸ்ட். ஸோ ரெண்டு பக்கமும் இருக்குது, ஆனால் அதே மாதிரி ஸ்டைலிஷான டிசைன்ஸான எஸ்எக்ஸ்ஆர் டிசைன்ஸ் இருக்கும். அப்பர்லேயே எஸ்எக்ஸ்ஆனால் நைட் டைமில் விசிபிலிட்டி ஆகிறான் ரெட் கலரில் ரிஃப்ளெக்டில் இந்த கிரே கலர் ஸ்டிக்கர் பண்ணியிருப்பாங்க, அதே நல்லா அப்பர்லேயோட லோகோட நல்லா கிளியரிங் வியூராக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்து ரியர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரண்ட்டில் 12 inches இருக்கும், சேம் ரியர்லேயும் அதே 12 inches வீலில் தான் இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு அதே அண்டர்ல லைனில் ரொம்ப லோ கட்டாக இருக்காமல் கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm ஓட நல்லா டாப் பூட்டோட இருக்கும் உங்களுக்கு. அண்ட் லாங்கஸ்ட் சீட்டில் உங்களுக்கு டிசைன் கொடுத்துருப்பாங்க அப்ரியாவோட டிசைன்ஸ். மோஸ்ட்லி இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா 800 mm ரொம்ப டிசைன்ஸாக இருக்கும். இந்த டிசைனோட லென்த் வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியஸ்ட்டாக. ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த குஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து நல்லா லீனாக இருக்கும். ஸோ இந்த குஷனோட நீங்கள் உட்காரும்போது நீங்கள் யாராவது நல்லா வெயிட் ஒரு 60 to 100 kg 120 kg ஹைட் நல்லா இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சீட்டில் இங்கே உட்காந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே உட்காரவங்க வந்து பின்னாடி உட்காரவங்க மேம் இல்லை ஒய்ஃப் அவங்க சிஸ்டர் பிரதர் இல்லை அவங்க டாக்டர் உட்காரதுக்கான நல்ல லோன் இருக்கும். மற்ற வண்டியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரே சீட் லெவலாக இருக்கும், பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடர் ப்ளஸ் பில்லியன் ரைடர் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பர்சன்ஸில் ட்ரைவ் பண்ணுறதுக்கான மெத்தட் இருக்கும். ப்ளஸ் ரொம்ப ஸ்டைலிஷாக உங்களுக்கு வந்து கிரிப் பார் கொடுத்துருப்பாங்க, அது எப்படின்னா நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டைலிஷான கிரிப் பார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஈஸியாக. ஸோ ரொம்ப திக்காக இருக்கும், மற்ற வண்டியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸியாக இந்த பாருங்க கைக்குள்ளே அடங்கிடுச்சு. ஸோ பின்னாடி உட்காரவங்க இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அம்மா அப்பா யாராவது உட்காரவங்க ஈஸியாக பிடிக்கிறதுக்கு மற்றெல்லாம் இந்த லேடிஸ் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. ஸோ அது இங்கே இருக்கும். ஸோ எல்லாருக்கும் ரைட் பண்ணுறவங்க இங்கே பிடிப்பாங்க. ஸோ அந்த ரைடிங்க்கு நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து இதோட பேட்டரியோட லிங்க் இருக்குது இதில். ஸோ இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12V பேட்டரியோட இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ செப்டார் மோட்டார் இருக்குது, இன்ஜின் காயில் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ ஃபயரிங் ஆகிற யூனிட் எல்லாமே இருக்குது, எவ்வளோ இன்டேக்கில் ஏர் ப்ரெஷர் வருது, எவ்வளோ த்ராட்டில் யூஸ் பண்ணுறோம், இங்கே ஸ்பார்க் பிளக்கோட கேப்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது எல்லாமே. ஸோ எல்லாமே இன்டர்னலாக பார்க்கும்போது உங்களோட அட்வான்ஸ் பிஎஸ்சிக்ஸ் டெக்னாலஜிலாம் இந்த ஒரு வண்டியில் இருக்கும் உங்களுக்கு. த்ராட்டல்லேருந்து த்ராட்டல் பிஸ்டன்ஸ்லேருந்து உங்களுக்கு செப்டார் மோட்டார் கீழே இருக்குது, ஏர் இன்டேக் வால்வ்லேருந்து ஃபியூல் எங்கேருந்து வருது எல்லாமே இதில் கனெக்டாக இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து வண்டியை வந்து வாங்கும்போது உங்களுக்கு ஈஸியஸ்ட்டாக, ஸோ எந்த வண்டியும் எங்கேயும் நீங்கள் சர்வீஸ் பண்ண தேவையில்ல, நம்மளை அப்ளையில் சர்வீஸ் பண்ணாலே போதும், ரொம்ப ஈஸியாக சர்வீஸ் பண்ணுற டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் இருக்குது, மற்ற வண்டியில் ரொம்ப இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், இதை ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா எடுத்துடலாம் எடுத்துகிட்டு. ஸோ இதில் அவங்க என்னன்றதை பார்த்துக்கலாம். ப்ளஸ் இதை பார்க்கறதுக்கான டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளம், வெஹிக்கிளோட இங்கே ப்ராப்ளம் என்னன்றதை இங்கே ஜஸ்ட் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து ஒரு வெஹிக்கிளோட நம்ம பார்க்குறோம், இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேட்டரி கனெக்ட் பண்ணாத ஒரு பேட்டரி இருக்குது. ஸோ இதில் என்னென்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணியிருக்கோம், இங்கே இருக்கும் அந்த ஸ்க்ரூஸு. ஸோ ஸ்க்ரூஸை வந்து இங்கேருந்து ரிமூவ் பண்ணி கையில் எடுத்துட்டோம் போல்டை. ஸோ இங்கே வச்சுருக்கோம்,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசியு கனெக்ஷன் சொல்லுவாங்க, அதாவது வண்டியில் என்ன ப்ராப்ளம்ன்றத நம்ம டயக்னோஸ் பண்ணுற இசியு டூல்னு சொல்லுவாங்க. இந்த டூலோட கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இருக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபியூல் அதிகமாக வருது கம்மியாக வருது அப்படின்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ற டெக்னிக்கல் சர்வீஸ் டூல்ஸ் இங்கே இருக்கும். ஸோ பேட்டரி கனெக்ட் பண்ணுறதுக்கான வே இருக்குது அண்ட் பேட்டரி ஃபியூஸ் இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ பேட்டரி ஃபியூஸ் இருக்குது, ரெண்டு ஃபியூஸ் போடுறதுக்கான லெவல் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஏசியூவில் டயக்னோஸ் பண்ணி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டைலிஷான வந்து ரியர் இண்டிகேட்டரில் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம். இதில் ரெண்டு லைட் இருக்கும், உங்களுக்கு நார்மலாக வண்டி டிரைவ் பண்ணும்போது இந்த லைட் இருக்கும், ஸ்டாப்பிங் லைட் இருக்கும். ஸோ டேர்னிங் ரேடியஸில் உங்களுக்கு நல்லா பிளிங்க் பண்ணி எல்இடி லைட்டோட கொடுத்துருக்காங்க, நார்மல் பல்ப் கிடையாது, ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அதே மாதிரி பிரேக்கிங் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரியரில் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 300 meters to 500 meters வரையும் இருக்க ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியஸ்டாக க்ளோசஸ்ட்டாக இருக்குது ரைட். அந்த நம்பர் பிளேட் லைட்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க, அதோட நம்பர் பிளேட் வியூ எப்படி வருன்றதை ஒரு செகண்டில் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல இப்படி வைக்கும்போது ஸோ உங்களுக்கு இந்த நம்பர் பிளேட் லைட் விசபிளில் உங்களுக்கு நல்லா க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நைட் டைமில் போலீஸ்காரங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் இந்த நம்பர் பிளேட் வியூவெலாம் இருக்கும். அண்ட் வந்து லாங் டைமில் ரிஃப்ளெக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலிஷான இருக்க ரொம்ப பவர்ஃபுல், யாராவது வந்து இடித்தா கூட இது உடையாத அளவுக்கு. ஸோ யூனிட்டில் கார்பனில் நல்லா ஒரு பிளாஸ்டிக் திக்னஸில் கொடுத்துருப்பாங்க. இதோட சைலன்சர் டிசைனிங்கும் அதே மாதிரி தான், ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும், ஆடாக இருக்கும், நல்லா ஸ்போர்ட்டிவாக இருக்க சைலன்சர் தான் இருக்கும். அண்ட் ப்ளஸ் இதோட யாராவது ரொம்ப டயரில் வந்து இடித்தா கூட மழையை தான் செய்யும், வளைய தான் உடையாது, அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து ரியர் சஸ்பென்ஷன் வந்து பார்க்கும்போது நம்ம ஸோ மோனோ ஷாக் அப்சர் கொடுத்துருக்காங்க, இதில் அட்ஜஸ்டபுள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம லாங் போகும்போது நமக்கு ஃப்யூச்சரில் எதனா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியஸ்ட்டாக சஸ்பென்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணுற லைக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் வந்து ட்ரம் பிரேக் தான், 140 mm ட்ரம் பிரேக்கில் தான் இருக்குது உங்களுக்கு, எஸ்எக்ஸ்ஆரோட தான் இன்ஜின் வைஸ் 160 ஓடுது. ப்ளஸ் வந்து ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிக்கர் யூனிட் கொடுத்துருக்காங்க, செல்ஃபும் கொடுத்துருக்காங்க, கிக்கர் கொடுத்துருக்காங்க, வண்டியோட ஏர் ஃபில்டர் வியூ கொடுத்துருக்காங்க, 3-valve இன்ஜினோட ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்க ஏர் ஃபில்டர். ஸோ வண்டியோட ஃபுல் ஏர் ஃப்ரண்ட்டில் சக்ஸ் ஆகி உங்களுக்கு ரியரில் ஃபில்டரை ஃபில்டர் ஆகி இந்த ஏர் ஃபில்டரை ஃபிக்ஸ் ஆகி தான் உங்களுக்கு ஃபில்டர் ஆகி தான் உங்களுக்கு உள்ள இன்ஜினில் அனுப்பும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு சென்டர் ஸ்டாண்ட் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ரொம்ப ஸ்டைலிஷாக உங்களுக்கு சென்டர் ஸ்டேஷன் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வெயிட் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஏன்னா இதோட வீல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1390 mm இருக்கும், ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். நம்ம அப்போ முன்னே பார்த்த மாதிரியே லேடிஸ் ஃபுட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சர் அப்டேட்டில் வந்து எல்லாமே உங்களுக்கு இதில் மாறலாம், உங்களுக்கு ஃப்யூச்சரில் அடுத்த அப்டேஷனில் டிஸ்க்கு கூட வர்றதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது டிஸ்கில், ஏன்னா ட்ரம் அந்தளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. பட் டிஸ்க் வர்றதுக்கான ப்ரொவிஷன் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் இந்த இடத்துல தான் சைட்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வருது. ஸோ அது இன்னும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலை, உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற வீடியோவை நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரத்தில் காட்டிடுறேன். அண்ட் தென் ஃப்ளோர் மேட் அதே தான். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும், உங்களுக்கு சீட்ஸ் லாக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கில் நம்ம ஜேமி மோட்டார்ஸில் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குது. வண்டியோட கரண்ட் ஆன்ரோடு பார்த்தீங்கன்னா 154,500 ஆன்ரோடு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, வண்டியோட ஆன்ரோடு காஸ்ட்டு மட்டும்தான். இது எல்லாமே உங்களோட ஆக்சரிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு பே பண்ணி எடுத்துக்கலாம். ஹெல்மெட்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஹெல்மெட் ஃப்ரீயாக வந்துடும், நீங்கள் அதையும் பார்த்து எடுத்துக்கலாம். அண்ட் பெய்டு ஹெல்மெட்ஸ் இருக்குது, ஃபுல் ஃபேஸ் ஆஃப் ஃபேஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் பே பண்ணி எடுக்கலாம். அதாவது 3000 ஸ்டார்ட் ஆகும் உங்கள் ஹெல்மெட், நீங்கள் பே பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட் ஆஃப் சர்வீஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நார்மலாக உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் ஃபஸ்ட் 750 kilometers 1 month, 250 to 750 kilometers 1 month சர்வீஸ் வரும். செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 750 to 3000 kilometers 2 months வரும். அடுத்த அதுக்கப்புறம் வர உங்களுக்கு எல்லா சர்வீஸுமே நீங்கள் வண்டியோட லைஃப் ஒரு 5 lakh kilometers வரையும் பார்த்தீங்கன்னா எவ்ரி 3000 kilometers 3 lakhs, வண்டியோட லைஃப் எண்டு வரையும் நீங்கள் 3000 kilometers 3 months நீங்கள் சர்வீஸ் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணுறதும் உங்களுக்கு 3 months ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணலாம். பட் அப்ளியோட ரெக்கமெண்ட் படி 6000 kilometers ஒன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலான்றத ஒரு நார்ம்ஸ் இருக்குது, நீங்கள் தேவைனா நீங்கள் சர்வீஸ் எல்லாம் கொடுத்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் வண்டியோட சர்வீஸோட எக்கனாமிக் காஸ்ட் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி தான், 600 rupees வரும். உங்களோட சர்வீஸ் ஆயில் ப்ளஸ் கன்சியூமர் ப்ராடக்ட் ப்ளஸ் ஜிஎஸ்டி இது மூணும் சேர்த்து 625 rupees உங்களோட சர்வீஸ் சார்ஜஸ் வரும் ஃப்ரீ சர்வீஸில். பெய்ட் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 1000 rupees வரும் உங்களுக்கு, 1100 rupees வரும் அதிகபட்சம். ஏன்னா உங்களோட கன்சியூமர் தேவைப்படும், உங்களுக்கு ஆயில் ரீப்ளேஸ் பண்ணணும், இல்லை சர்வீஸ் பண்ணணும், இல்லை வாட்டர் வாஷ் பண்ணணும், என்னாலும் சர்வீஸ் எல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம். சர்வீஸோட நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன், என்னோட நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம், வண்டி டிரைவ் பண்ணலாம், டெஸ்ட் ரைட் பண்ணலாம், பார்த்து லைக் பண்ணி வண்டி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க,
நோ இஷ்யூஸ். வண்டி டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள், எல்லோரும் டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். அதிகமாக பேக் பெயின் வராத வண்டியில் இந்த வண்டி நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் வெஹிக்கிளாக இன்றைக்கி இருக்கா 160cc. பைக்குக்கு இருக்க ஈவெண்ட்டில் இன்றைக்கி இருக்க SXR வந்து நம்பர் ஒன் கான்செப்டில். இந்த ஸ்கூட்டரோட ரேஞ்ச் நம்மளோட ஸ்டாண்டர்ட் அப்ரிலியாவோட சூப்பர் பைக் மாடல் ரேசிங்கில் இந்த அப்ரிலியாவோட பேசிக் ரேஞ்ச் SRV 850 ஸ்கூட்டரோட ரேஞ்சு பேபியோட ஃபார்மாக பேபியோட லைஃப் ஒரு ஸ்மாலஸ்ட் பேபியாக இந்த SXR மாடல் இருக்குது. பாருங்கள், வந்து டெசைட் பண்ணுங்கள், அப்படியே புக் பண்ணுங்கள். வண்டியெல்லாம் டெலிவரி அவைலபிள் ரெடியாக இருக்குது. 5 கலருமே நீங்கள் இப்போ பண்ணிங்கன்னா 3-4 ஒர்க்கிங் டேஸ் தான் எடுத்துக்கலாம். வித் ரிஜிஸ்ட்ரேஷனோட எல்லா ஃபிட்டிங்ஸோட போட்டு உங்களுக்கு டெலிவரி பண்ணுவோம்.